பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர், இம்மட்டும் நடத்தினவர், இனியும் உங்களை நடத்துவார். அப்போ அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார் இல்லையா? கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு செல்லும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு இளைப்பாறுதல் என்ற எண்ணத்தை நீங்கள் எப்போதும் உங்கள் சிந்தையில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இல்லையா? அதனால் கர்த்தருக்குள்ளே தைரியமாக, கர்த்தருக்குள்ளே திடமனதாய், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. தேவன் கிருபையாய் உங்களை நடத்துவார். இன்னைக்கு உங்களை எப்படி நடத்தணும்னு அவர் விரும்புகிறார்னா, வாசிங்க ரோமர் 8:15, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூ ஷுட் நோ இல்லையா? நான் பெற்றிருக்கிற ஆவியை முதலாவது என்ன அறிஞ்சு கொள்ளணும். ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவரிடத்தில் இருக்கிற குவாலிட்டிஸ் என்ன? உதாரணமாக இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு தாட்னு கூட சொல்லலாம். என்னென்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வந்து திரும்பவும் பயப்படுறதுக்கு, இந்த பயம் என்பதே ஒரு ஸ்பிரிட்டு தான், தெரியுமா உங்களுக்கு? பயத்தில் ரெண்டு வகை இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெற்றோருக்கு பயப்படுகிற பயம், பெரியவங்களுக்கு பயப்படுற பயம், ஆசிரியர்களுக்கு பயப்படுற பயம், இதெல்லாம் நல்லது. ஆனால் சில பேர் எதுக்கு எடுத்தாலும் சாத்தான் வேண்டாம், ஆமாம் எனக்கு எதாவது ஒன்று பண்ணிட்டாங்க, அது மந்திரம் பண்ணிட்டாங்க, சூன்யம் பண்ணிட்டாங்க, இதுவே பேசி ஒரு பக்கம் ஜெபமும் பண்ணிக்கிடுவாங்க. அது தவறான ஒரு ஆன்மீக ஒரு வாழ்க்கை. திரும்பவும் பயப்படுகிறதற்கு வசனம் சொல்கிறது, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி. நீங்கள் பெற்றிருக்கிற ஆவி, அதாவது அபிஷேகத்தில் பயமில்லை. அதனால் இப்படி சொல்லட்டா, நல்ல ஆவியில் நிரம்பி தினந்தோறும் ஜெபம் பண்ணுறவங்க பயப்பட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஷாக் நியூஸ் வரும்போது ஒரு பயம் இருக்கும். உடனே ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு சரி நம்ம மீட் பண்ணலாம், சந்திக்கலாம், இனி கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் அப்படி தான் பேச போகிறீங்க. அதனால் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு நீங்கள் தவறாக உங்களை தரைக்குறைவாக, உங்களை ரொம்ப மட்டகரமாக எடை போடாதீங்க. நான் இப்படி வேலை பார்த்தேன், இவ்வளோ ஆஃபீஸராக இருந்தேன், என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாங்க, இன்றைக்கி நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன், என் புருஷனும் போயிட்டார், நான் தனியாக இருக்கேன், அல்லது நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறோம், பிள்ளைகளாம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க, ஒன்றுமே ஒரு உற்சாகமாக இல்லை, எப்படி எப்படியோ இருந்தோமே, அப்படிலாம் நீங்கள் அந்த பழைய கதையெல்லாம் விட்டுருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இம்மட்டு நடத்தினார். ஆமென். ஒரு காலகட்டத்தில் என் கணவரை கத்தர் எடுத்துக்கொண்டார், தோத்திரம். ஆமென். கத்தரால் நானும் நடத்தப்படுவேன், கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கும் அப்படின்னே நீங்கள் பேசி ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருங்க, சரியா? அப்போ இந்த பயத்தின் ஆவி உங்களை தாக்கும்போது சொல்லுங்க, என்ன நீங்கள் சொல்லணும் தெரியுமா? அதுக்கு இன்னொரு வசனம் இருக்குது, 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே தந்திருக்கிறார். தேவன் நமக்குன்ற வார்த்தைகள் இடத்துல தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லுங்க. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, என் ஸ்பிரிட்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் தேர் இஸ் நோ ஃபியர் அப்படின்னு சொல்லி அதட்டி போல்லாத பயத்தின் ஆவியை, என் புருஷனை விட்டு, என் மனைவி விட்டு, என் பிள்ளைகளை வெளியேறு அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ளே நீங்கள் பலப்படுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்நாட்களில் உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவியை தேவன் விளக்குகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே கையை வைத்து ஜெபம் பண்ணிடலாம். நல்ல பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துகிறீரப்பா. ஆமேன். அன்பின் ஆவியே, கிருபையின் ஆவியே, சந்தோஷப்படுத்துகிற ஆவியானவரே, அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கினவரே, அந்த பயத்தின் ஆவி அந்த வீட்டின் எல்லைக்குள்ளே, தேவ பிள்ளைகளுடைய சிந்தைக்குள்ளே நுழைய உனக்கு அதிகாரம் இல்லை என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம், நல்ல கையவே தலையில்வியான்னு சொல்லுங்கள். அந்த உற்சாகமான இருதயத்தோடு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹிந்தி மொழி ஸ்பீக்கிங் உள்ளவங்களை கண்டுபிடிங்க நார்த்து இந்தியாவில், அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.